மும்மூர்த்தி தேவரையிலே முதல் கடவுளாக ஆண்டவரக்கூடிய சக்தி லோகத்தை ஆண்டு வரக்கூடிய சதுர் முகம் கொண்ட பிரம்மதேவ தெய்வமே தங்களுடைய பாதத்துக்கு அயோத்தியமான அகட்டி ஆண்டு வரக்கூடிய தசரத சக்கரவர்த்தியானது 100 கோடி வணக்கம் செய்கிறேன். என்று வராத இந்த தசரத வடனானவர் இந்த சத்திய லோகத்துக்கு வந்திருக்கிறேன் என்றா உங்களுக்கே ஒரு அது பேர் அதிசயமா இருக்குமே. இதோ பூலோகத்தில் அயோத்தி மாநகரை ஆழ்ந்து வரக்கூடிய தசரத மன்னன் ஆமா எந்த ஒரு குறையும் இல்லாமல் சந்தோஷமாக 63 மனைவார்களை திருமணம் செய்து வாழ்ந்து வருகிறீர்கள். அப்படி இருக்கும் தருவாயில் இந்த சத்தியலோகத்திலே வந்து இந்த பிரமனை காணவதற்கும் காரணம் யாதி விஷயம் இங்க வாங்க வா நீங்க எல்லாத்துக்கும் குழந்தெல்லாம் பண்ண எப்படி எப்படி இதோ இந்த சத்தியலோகத்திற்கு வர காரணம் யாது காரணமா இந்த பூலோக வாசியாக தசரத சக்கரவர்த்தி இந்த தேவ லோகத்துக்கு வந்திருக்கிறா இத்தனை ஆண்டு காலமாக என்னுடைய பெயரை சொல்வதற்கு என்னுடைய நாட்டை ஆண்டு வருவதற்கு இதுவரைக்கும் குழந்தையமானது பிறக்கவே இல்லை. அதனால் 3 தலைமுறைகளாக இந்த குடிகிரி அயோத்தியமா நகரை ஆண்டு வருகிறீர்கள். ஆமா அப்படி ஆண்டு வரும் தருவாயில் உங்களுக்கு பிறகு இந்த அயோத்தியமா நகரை ஆளுவதற்கு குழந்தை பாக்கியம் இல்லை. ஆமா 63 மனைமார்களை திருமணம் செய்து என்ன புண்ணியம்? ஆமா ஒரு மனைமார்களுக்கு கூட குழந்தை இல்லை என்று சொல்லி வருத்தத்துடன் இருக்கிறேன். உண்மைதான் சாமி. அப்படியா? அதனாலே என்னுடைய மனைவி பார்த்தால் வருடி போகிறாள் வருடி போகிறாள் இந்த வையகவே நகைக்குது பேசுகிறார்கள். அந்த இழிவு சொல்லு போக வேண்டும் என்றா நாங்கள் தான் எங்களுக்கு அதாவது மனமறங்கி குழந்தை பாக்கியம் தர வேண்டும் ஐயா. சொத்து சுகம் ஆடை அபரணம் அங்கவஸ்திரம் சிம்மாசனம் மணிமகுடம் இப்படி சொல்லப்பட்டு எண்ணற்ற பேரு புகழும் மட்டும் இருந்து விட்டால் ஒரு மனிதன் சந்தோஷமாக வாழ முடியாது. எவன் ஒருவன் குழந்தையை பெற்று அதை எடுத்து கொஞ்சி தழுவி கட்டி தழுவி வாரி அழைத்து முத்தம் இடுகிறானோ அவன் தான் சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழ்மைதான் இருந்தாலும் இதோ நீர் செய்த பாவம் அல்ல முன்னோர்கள் செய்த பாவம் முன்னோர்கள் செய்த பாவ வினையினால் உனக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் போய்விட்டது. சரி அதனால இதோ தங்களுக்கு குழந்தை பாக்கியம் வேணும் என்றால் நான் சொல்வது போல் செய்தால் உங்களுக்கு குழந்தை பாக்கியம். ஓஹோ அப்படியா? உண்மைதான். என்ன ஒரு காரியமா இருந்தாலும் சரி எம்ம நொடிக்குள்ளாக என்னால் முடித்த அளவுக்கு செய்து கொடுக்கிறேன். குழந்தை வரம் தந்தால் எனக்கு போதும் தெரியும். அப்படியா? ஆமா இதோ ஆரண்ய வனம் ஆரண்ய வனம் ஆரண்ய வனம் சென்று 1000 கஜேந்திர பலம் கொண்ட யானையை வதம் செய்ய வேண்டும். ஆரண்ய வனம் சென்று பூலோகத்திலே ஆரண்ய வனத்தில் சென்று 1000 யானைகளை வதம் செய்ய வேண்டும். 1000 யானைகள் நான் கொள்ளதா? உண்மைதான். அப்படி கொண்டால்தான் கொண்டால் கொன்று புத்திர காமிஷ்டை யாகம் செய்தால் உங்களுக்கு குழந்தை வாக்கியம் கிடைக்கும். Yeah.
இடி உழுவது போல ஆகிவிட்டது எனக்கு. ஏனென்றா நான் கேட்பது ஒரு அழகான ஒரு குழந்தை வரம். தாங்கள் சொல்வது ஆயிரம் ஏழைகள் கொண்டு வந்தால்தான் உனக்கு குழந்தை செல்வமே வரம் கொடுப்பேன் என்று சொல்லும் பொழுது இதுக்கு என்னதான் நான் செய்வதென்று புரியவில்லை. ஒரு உயிருக்காக ஆயிரம் உயிரை கொன்று அந்த பாவத்தை நான் எங்கேயா கொண்டு போய் தொலைப்பது? ஐயா இதோ ஒரு உயிரை கொள்வது கூட பாவம் என்று அயோத்தி மாநகரிலே வாழ்ந்து வருகிறீர்கள். ஆமா, அப்பேற்பட்ட நான் ஆயிரம் உயிர்களை நான் எப்படி வதைப்பேன்? ஒரே ஒரு உயிருக்காக ஆயிரம் உயிர்களை வதைத்து அப்பேற்பட்ட குழந்தை வரத்தை நான் பெற வேண்டுமா அப்படின்னு கேட்கிறீர்கள். சாமி பக்தா, இதோ ஆயிரம் யானைகளை கொல்ல வேண்டியது உன்னுடைய கடமை. கடமை அந்த ஆயிரம் யானைக்கும் வரும் பாவம் என்னை சேரும். ஆயிரம் யானையை கொல்லும் பாவம் என்னை சேரட்டும், அதனால் வரும் புண்ணியம் உன்னை சேரட்டும். இந்த பாவ காரியம் அனைத்துமே ஆயிரம் யானையை கொன்ற பாவம் எனக்கு வந்து சேராது, இந்த பாவங்கள் எல்லாம் என்னோடு சேர்ந்து விடும் என்று சொல்கிறாயா? சந்தோஷம் அணிந்து அப்படி ஆயிரம் யானையை வதம் செய்து அதன் ரத்தத்தை எடுத்து புத்திர காமித்ரி யாகத்தை செய்து தாங்கள் என்னை நினைத்து தோத்திரம் செய்தால் உங்களுக்கு குழந்தை வரையத்தை நான் தருகிறேன். இதோ இப்படி சென்று நாடகத்தில் இருக்கக்கூடிய ஆயிரம் யானைகளை கொன்று நான் அந்த குழந்தை வரவாறு நான் பெறுகிறேன். இதோ